என்ன ஏதாவது உரம் ஏதாவது ஸ்பெஷலாக போடுறீங்களா? இரும்பு சத்து மிக்க சுண்டைக்காய் நம்ம வீட்டு தேவைகளுக்காகமா அழகாக வளர்க்கலாம். மூணு வருஷத்துல காய்க்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்கியிருக்கோம், வாங்கி வச்சிருக்கோம். மண்ணை அனுப்பி வச்சிருக்கிறேன். சும்மா கண்ணு புள்ள செடிம்பாங்க. இதை வடக்குல இது வந்து கல் இருக்கு பாருங்க, பித்தப்பை கல், அது வந்து கிட்னி கல். இதை கொஞ்சம் பிடிச்சி உள்ளதை எடுத்து அப்படியே உள்ள தண்ணியை ஊற்றி ஒரு ஒற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மிளகு ஜீரகத்தை போட்டு எரிச்சு அரைக்க மாதிரி ஆக்கி ஒரு 40 நாள் குடிச்சிருங்க. கல்லெல்லாம் தெரிச்சு ஓடிவிட்டு 17 mm கல் தெரிச்சு ஓடிவிட்டு ஒரு அவங்க ரொம்ப நாள் கூட பிடிக்கல, ஒரு ஒரு 15 நாள் தான் குடிச்சாங்க. தெரிச்சு போயிட்டு தான் அப்படியே சில்லு சில்லா ஆயிடுச்சு. கல் கண்பீழை, கண்பீழை செடி வேங்க மாதிரி, இதுவும் ஃபர்னிச்சர் அது மாதிரி செய்யலாமா? மருதாணி மரம், மருதாணி, துளசி, கருந்துளசி, அது மருதாணி, கரிச்சனத்து, தக்காளி. பார்த்து இந்த மருதாணி தக்காளி கையில சார் உடையுது. ஒரு குச்சி வச்சு கட்டி விடுறேன், கேட்க மாட்டேங்குது ரவி. அதை தக்காளி, தக்காளி மிளகாய் நல்லா நிறைய காய்ச்சிரும். துளசி தானே எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லுங்க? கருந்துளசி, கருந்துளசி இது வந்து விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. கருந்துளசி விஷ்ணு துளசி. அம்மா ஒரு வாட்டி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க செடியில, சரி இலை கேட்டிருந்தாங்க. கொட்டை விதைதான் விடுதும், ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, அவ்வளோ முளைச்சிருச்சு அப்படியே. இது எதுவும் சளிக்கு தான், சளிக்கு வந்து இது பண்ணுவாங்க. கொஞ்சம் தலைவலி வந்தாலே கொஞ்சம் டீ போட்டு துளசி டீனு கல்ல ஒரு டீ போட்டு குடிச்சோம், இலையை போட்டு சூப்பராக தலைவலி. நீங்கள் நாட்டு வைத்திய நல்லா செய்வீங்கல்ல. அந்த காலையில் இஞ்சி இது இஞ்சி டீ சுப்பு டீங்கிற மாதிரிக்கே துளசி டீ போட்டோம், வியாபாரம் பொட்டி அப்படிங்கிற மாதிரி துளசி டீ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்படியே சுறுசுறுப்பாக இருப்போம், அன்றைக்கி பூரா சுறுசுறுப்பாக இருப்போம். அடுத்தது சாமி பக்தியும் கூட ஆன்மீகத்தில் கொடுத்துருவாங்க. நல்லது அது தானே முளைச்சிது. கத்திரிப்பூ பூத்துருக்குமா? இதுவா இந்த ஒரு மாதிரி நீட்ட கத்திரிக்காய் இருக்கு, வெள்ளை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், வெள்ளையா? ஆமா கத்திரிக்காய் வெள்ளையா இருக்கணும். அது நீயே பிடிச்சிக்கோ. வாய்ப்பு போடல நாங்க. இல்ல விதை வந்து உள்ள இருக்காதான்னு கேக்குறேன். சதையா சதையா இருக்கும், அப்படியே சதையா இருக்கும். இது எல்லா வெள்ளை கத்திரிக்காய் நல்லா. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம தோட்டத்திலே பறிச்சு சமைச்சு சாப்பிடும் போது எவ்வளவு நல்ல சந்தோஷம், சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வீட்டு தேவைகளுக்காக விஷயம், நல்ல விஷயம். ஓகே பாடுபட்டாலும் அவரை போட்டிருக்காங்க. வெள்ளச்செம்பருத்தி ஆரஞ்சு செம்பருத்தி
என்ன முள்ளம் அது சின்ன முள்ளம் ஓ அது கொடி செடியெல்லாம் இருக்கும் இல்லை இது கொடியாக வர்றதான் வெட்டி வெட்டி விட்டுக்கிறாங்க நானும் இதை வெட்டி விடுறேன் இது கொடி எலுமிச்சை இது எலுமிச்சை இது சாதா வெட்டிக்கும் சின்ன சின்ன நந்தியாவட்டையா சாமி கேட்கறது தான் இல்லை சாமி கேட்கறது ஓமா ஓமா சொல்லுங்க இது நல்லா தலை தலைன்னு இருந்துச்சு நான் என்ன பண்ண மருந்து லைட்டாக ஒரு மூடி மூடி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக மருந்து அடிச்சு விட்டேன் அது என்ன இருந்தா அப்படியே காஞ்சி போச்சு அதுக்கப்புறம் நான் செடியில் படக்கூடாது மருந்து ரெண்டு அடிக்கு தண்ணி நிறைய கலந்து அடிச்சுக்கணும் தப்பு பண்ணிட்டு ரொம்ப அடிச்சிட்டேன் நான் அதனால என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி செடி தாங்கல பூ எவ்வளோ ஒரு பூவும் எவ்வளோ அழகாக அழகாக கனகாமரம் எல்லாம் இலையெல்லாம் கொட்டிடும்ப்ப கொட்டிட்டு திரும்ப திருப்பி திருப்பி மனோரஞ்சு தான் தானே மாதிரி மனோரஞ்சு தான் மனோரஞ்சு தான் தானே பாப்பா இது மனோரஞ்சு தான் மரமா போகும் பாரிஜா இல்ல வெள்ளப்பூ ரோஸ் மாதிரி இருக்கும் ரோஸ் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்ல வெள்ளப்பூ வெள்ளை ரோஸ் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் நான் டோர் அப்படியே பாரிஜா தான் பாரிஜா தான் செடி பாரிஜா தான் மனோரஞ்சு தான் பூ இது பாரிஜா தான் பூ கொஞ்சம் மனோரஞ்சு தான் இது பாரிஜா அதான் மனோரஞ்சு இது கிடையாது இது கிடையாது இது பூக்கும் கிழக்கி கிளப்புக்கும் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு முக்கு வைக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் மனோரஞ்சு தையெல்லாம் இருக்குது தப்பிச்சுக்கிச்சு இதெல்லாம் இதெல்லாம் தப்பிச்சுக்கிச்சு இதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டேன் பிள்ளைங்களாம் இதெல்லாம் வச்சு பரிசாக வச்சுருக்கேன் இதெல்லாம் பூக்க ஆரம்பிக்கல அந்த செம்பருத்தி இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இதுவும் பூக்க ஆரம்பிக்கல பாக்கி எல்லாம் பூத்துட்டு இன்னும் பூக்க ஆரம்பிக்கும் இது ஹைபிரிட் மாதுளை மாதுளை இது ரோஸ் பெரிய நந்தியா விட்டேன் இது என்ன பட்டன் ரோஸ் பெரிய ரோஸ் பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்குது மொக்கு இருக்குது இருந்துச்சு இதை இது பெரிய நந்தியா விட்டேன் அது சின்ன நந்தியா விட்டேன் இது பெரிய நந்தியா விட்டேன் சொல்லிடுங்க ரெண்டு மிளகாய் புளி வைக்க கூடாது இந்த வயலுக்கு புளி கொஞ்சோண்டு தேங்காய் இது பண்ணி வச்சு இது வதக்கி எல்லாத்தையும் போய் எண்ணெயில் போட்டு லைட்டாக எண்ணெயோ நெய்யோ வச்சு லைட்டாக வதக்கிட்டு ஒரு உப்பு வச்சு அரைச்சி வச்சுட்டோம்னு சொன்னால் ஒரு மாதம் இல்லை அப்படியே சாப்பிட்டு போட்டு சாப்பிட்லாம் நினைவாற்றலுக்கு இதையே கொஞ்சம் அரைச்சி அது கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து கொஞ்சோண்டு தேனை ஊற்றி வெள்ளத்தை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி நெய்யை ஊற்றி வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு நைட்டு ஒரு ஸ்பூன் ஞாபகம் சக்தி பச்சை பிள்ளைங்களா லேகிய மாதிரி லேகிய மாதிரி லேகிய மாதிரி அது இருந்தாங்க இப்போ இதோருக்குமா முக்கு வைக்கிது இதோட இலைய அவ்வளோ அழகா இருக்கு டிசைனா இருக்கு கொட்டி போயிடானா இதை வந்து பம்பளம் முக்க ஆரம்பிச்சுதான் இது ரோஸ் கலர் ரோஸ் பழைய பன்னீர் ரோஸ் அந்த ரோஸ் இது கலர் நல்ல திக்கு கலர் கலரா இருக்கு திக்கு கலர் செம்பருத்தி இது இது வந்து இந்த ஒயிட் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த ரோஸ் தான் செம்ம மாசா இருக்கு ரோஸ் ஹைபிரிட்னா உயரம் வராதுமா செடி மரம் வந்து கட்டையாவே இருக்கும் காய்க்கும் ஒரு வருஷம் ஆயிட்டு வெற்றிலை இதுதான் கொடி எழுந்துச்சு சொன்னீங்களா அந்த இங்க வள்ளி ஆண்டி அம்மா வீட்டுல இருக்கேன் சனீஸ்வர பகவான் போறேன் இல்லடா
சின்ன பிச்சா இருந்துச்சு. முளைக்கீரை முளைக்கீரை